வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு காமன் நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் பல்ஸில் ஒன் டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்துருக்கிறத ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கூட இதை வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா கலந்தெடுத்துக்கோங்க. நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து. இதை இந்த மாதிரி கையில் நல்லா எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் நம்ம வந்து பக்கோடா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டீ போடுற டைமில் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரொம்பவும் சூப்பரான பாசிப்பருப்பு பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.